அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. தந்தி டிவியில் நடந்த ஒரு விவாத நிகழ்ச்சியில் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் என்கின்ற ஒரு லெட்டர் பேடு இயக்கத்தை சேர்ந்த ஷேக் தாவூதி என்பவர் ஒரு சில கருத்துக்களை பொதுவெளியில் வெளியிட்டிருக்கின்றார். இவர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், 2016 தேர்தலில் முக்கிய பங்காற்றுமா மதம் என்கின்ற தலைப்பில் தந்தி டிவியில ஒரு விவாத நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில பலதரப்பட்ட மக்களும் அழைக்கப்பட்டார்கள். அதில் ஷேக் தாவூத் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிமுக அடிமையும் அழைக்கப்பட்டிருந்தார். இந்த அதிமுக அடிமை என்ன விஷயத்தை சொல்கின்றார் என்று சொன்னால், அந்த நெறியாளர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு வாக்குறுதி அதிமுக அரசால் கொடுக்கப்பட்டது, இஸ்லாமியர்களின் இந்த கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்றவில்லையே, இது தேர்தலில் வந்து பிரதிபலிக்குமா என்ற கோணத்தில் கேள்வியை வைக்கிறார். இந்த கேள்விக்கு இவர் என்ன பதில சொல்றாருனாக்கா, இஸ்லாமியர்களுடைய கோரிக்கை என்று யார் சொன்னா? அப்ப நெறியாளர் சொல்றாரு, இரண்டு சில அமைப்புகள் வந்து அந்த கோரிக்கையை வந்து பல அமைப்புகள் இந்த கோரிக்கையை வைத்தார்கள் என்று அமைப்புகளுடைய பெயர்களை தௌஜமாத் உட்பட பல அமைப்புகளுடைய பெயர்களை வந்து நெறியாளர் வந்து பட்டியல் போடுறாரு. அப்ப அமைப்புகள் என்று சொல்லுங்க, நீங்க இஸ்லாமியருடைய கோரிக்கை என்று சொல்லாதீர்கள் என்று பயங்கரமா என்ன செய்யறாருன்னு சொன்னாக்கா, ஒரு வாதத்துல ஒரு திறமையா பேசுற மாதிரி தன்னுடைய கருத்துக்களை வெளியிடக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இஸ்லாமியர்களுடைய ஜீவாதார பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த இடஒதுக்கீட்டுக்காக லட்சக்கணக்கான மக்களை களத்திலே திரட்டி பல போராட்டங்களை நடத்தி 3.5% இடஒதுக்கீட்டை தமிழகத்தில நாம பெற்றோம். இந்த இடஒதுக்கீட்டிலும் கூட இன்னும் முறையாக அதை அமுல்படுத்தவில்லை, அது இன்னும் அதிகப்படுத்தி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பல கட்டங்களாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாகவும் அனைத்து இயக்கங்களுடைய சார்பாகவும் வைக்கப்பட்டுக் கொண்டே வருகின்றது. இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த அதிமுக அடிமை ஷேக் தாவூதி இந்த கருத்தை பொதுவெளியில லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய இந்த பொது வெளியில இது இஸ்லாமியர்களுடைய கோரிக்கை இல்லை என்று சொல்லியிருப்பது ஒரு படு கேவலமான ஒரு விஷயமாக இருப்பதை நாம வந்து பார்க்கின்றோம். அந்த நெறியாளர் கூடுதலாக என்ன சொல்றாரு, சரி இஸ்லாமியர்கள் சொல்லல, ரங்கநாத் மிஸ்ரா போன்ற கமிஷன்கள் இதை வந்து சொல்லதானே செஞ்சிருக்கிறாங்க, அது அதிமுக ஜெயலலிதா அம்மையார் அவர்களே வந்து 2006 தேதியில அதுக்காக ஆணையம் அமைத்தார்கள், 2011 அவங்க வந்து நாங்க தேர்தல் அறிக்கையுடைய வாக்குறுதியாக கொடுத்தாங்க, அப்ப இதெல்லாம் வந்து ஜெயலலிதா ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை ஏன் செய்யல, 5 ஆண்டுகள் முழுமையாக ஆட்சி செய்தார்களே என்று கரெக்டா அந்த பாயிண்ட் எடுத்து கேட்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கு, அம்மா ஆட்சி நல்லாச்சு, அம்மா செய்யணும் நினைச்சாக்கா செய்வாங்க, மக்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் விளங்கி வைத்திருக்கிறாங்க. அந்த அம்மையாரே சொல்றாங்க, இதற்காகத்தான் ஆணையம் அமைத்திருக்கேன்னு சொல்லி 2006 சொன்னாங்க, ஆனா வரல, தோத்துட்டாங்க. 2011 வந்து தேர்தல் அறிக்கையில வாக்குறுதியாக கொடுத்து கொடுக்கும் பொழுது அப்ப இது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்குதுங்கிறது நல்லா தெரியுது. அந்த எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய வகையில மெஜாரிட்டி ஆட்சியாக அமைந்திருக்கக்கூடிய நேரத்துல சொன்ன வாக்குறுதிக்கு நேரடியாக பச்சையாக மாறு செய்திருக்கக்கூடிய நேரத்துல மக்களை நம்ப வைத்து முஸ்லீம்களை ஏமாற்றி இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த கேள்வி பொதுவெளியில வைக்கப்பட்ட போது, ஒரு இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது நலம் விரும்பக்கூடியவராக இருந்தால் என்ன சொல்லியிருக்கணும், ஆமா சொன்னாங்கத்தான், செய்யல, இந்த கோரிக்கையை செயல்படுத்தி இருந்தால் அனைத்து இஸ்லாமியருடைய ஓட்டுகளும் அவர்கள் வந்து அள்ளி இருக்கலாம், இதை இந்த மாதிரி செய்ய தவறிட்டாங்க என்று பொதுவெளியில சொல்வதை விட்டுவிட்டு தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் கிடைக்கக்கூடிய பிச்சை பதவி சுகத்துக்காக காசு பணத்துக்காக மாதிரியான முதுகெலும்பில்லாத அடிமைகள் டிவியில தோன்றி பேசக்கூடிய இந்த நிகழ்வுகளை நாம வந்து பார்க்கிறோம். இதை விட கேடுகட்ட அடிமை சேவகம் செய்தவர்களை எல்லாம் தூக்கி குப்பையில தூக்கி போட்டாச்சு. இவனுக்கு என்ன நினைக்கிறானுங்க, நம்ம இந்த மாதிரியான ஒரு ஜாலரை அடிச்சோம் என்று சொன்னால், இது மாதிரி புகழ்ந்து பேசணும் என்று சொன்னா, மாண்புமிகு அம்மா முதலமைச்சர் அப்படின்ற மாதிரியான வாசக அமைப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு பெரிய அளவுல நம்ம வந்து ஜாலரா தட்டிக்கிட்டே இருந்தோம் சொன்னா நமக்கு பதவி பவுசு கிடைக்கும் என்று நினைக்கின்றார்கள். இதுல ரெண்டு விஷயத்தை நாம பார்க்க வேண்டும். இது மாதிரி ஜாலர அடிச்ச கூட்டங்கள் எல்லாம் ஒரு கட்டத்துல ஓரங்கட்டி இருக்கக்கூடிய நிலைமைகள், அதிமுகவில நிறைய ஜாலர அடிமைகள் இப்படி ஓரங்கட்டி இருக்கக்கூடிய நிலையை நாம பாக்குறோம். அதே போல அதிமுக அரசு இது மாதிரி ஜாலர அடிப்பதற்கென்றே சில 4 பேரை வைத்துக் கொண்டு இது மாதிரியான வேலையை செய்யும் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மக்கள் மத்தியில கடும் வெறுப்புணர்வை ஏற்படுத்தும். ஒண்ணு கொடுக்கவும் இல்லை,
கொடுக்காதது சரி என்பதை போல நியாயப்படுத்தி பேசக்கூடிய வேலையை வேற செய்தால் அது கண்டிப்பாக வரக்கூடிய தமிழக தேர்தலில் அது கடும் விளைவை மக்கள் மத்தியில ஏற்படுத்தும் என்பதை நாம இதன் மூலியமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். சச்சார் கமிஷன் வந்து சொல்லியிருக்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு தமிழகத்துல மாறிடுச்சா? கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் முஸ்லீம்கள் வந்து முன்னேறிட்டாங்களா? தமிழகத்துல 10% இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் காவல்துறையில எவ்வளவு இருக்காங்க? அதே மாதிரி கல்வியில எத்தனை சதவீதம் முன்னேறி இருக்காங்க? அனைத்து துறைகளும் முன்னேறி இருக்கிறாங்களா? அந்த நிலைமை ஏற்பட்டுருச்சா? மக்களுக்கு என்ன தேவை என்பதை அம்மா பார்த்து செய்வாங்க என்று சொன்னா என்ன மாறிடுச்சு? தமிழகத்துல அதே 2-3% கல்வி வேலை வாய்ப்பு அனைத்து துறைகளிலும் முஸ்லீம்கள் பின்னடைஞ்சு இருக்கிறாங்களே, இது எந்த மாற்றமும் வராத நிலையில அவ முழு மெஜாரிட்டியோட இருந்த தமிழக அரசு பல திட்டங்களை அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லி அதையெல்லாம் திட்டமிட்டு செய்து அதை வைத்து நாங்க தேர்தல் பிரச்சாரம் செய்வோம் என்றெல்லாம் மாறுதட்டக்கூடியவர்கள் முஸ்லீம்களுடைய விஷயத்துல மட்டும் திட்டமிட்டு கழுவிருக்கக்கூடிய வேலையை செய்து முதுகலத்தக்கூடிய வேலையை செய்திருக்கின்றார்கள். இதற்கு இந்த ஷேக் தாவூத் என்று சொல்லக்கூடிய அதிமுக அடிமை வக்காலத்து வாங்கி பேசியது ஒரு வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம் என்பதை நாம் சொல்லிக் கொள்கின்றோம். அதே போல இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய சார்பாக இஸ்லாமிய அமைப்புகள் சொல்றாங்கன்னு சொல்லுங்க, இஸ்லாமியருடைய கோரிக்கை என்று சொல்லாதீர்கள். இப்ப இஸ்லாமியருடைய கோரிக்கை யார் எடுத்து சொல்லுவா? இவன் எப்பேற்பட்ட கூமுட்டியா இருப்பான் பாருங்க. இஸ்லாமியருடைய கோரிக்கைகளை இஸ்லாமியர்களுக்காக அமைப்பு நடத்தக்கூடியவர்கள் தான் எடுத்து சொல்லுவாங்க. ஒரு இஸ்லாமியர்களும் தனித்தனியா வந்து அவங்க பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களா? அந்த இஸ்லாமியர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய லட்சக்கணக்கில் திரட்டி காட்டக்கூடிய 10 லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய மாநாடுகளை திரட்டி அந்த மக்களுடைய சார்பாக நாம் நம்முடைய ஜமாத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கும் பொழுது அது இஸ்லாமியுடைய கோரிக்கை இல்லையா? சில அமைப்புகளுடைய கோரிக்கையா? நீ என்ன அமைப்பு வச்சு நடத்துற? லெட்டர் பேரை வச்சுக்கிட்டு 4-10 பேரை வச்சுக்கிட்டு அப்ப நீ சொல்ற கருத்தெல்லாம் இஸ்லாமியுடைய கருத்தாயிருமா? முதல்ல இந்த தொலைக்காட்சி விவாதங்களை நடத்தக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே திட்டமிட்டு இது மாதிரி அயோக்கியர்களாக கரெக்டா கூட்டிட்டு வந்து எவன் முஸ்லீம்களுடைய கழுத்துல குத்துவானோ எவன் முஸ்லீம்களுக்கு எதிராக பேசுவானோ அந்த மாதிரி அயோக்கியர்களை கூட்டு வந்து இவங்க கேள்வி கேட்டு அதுக்கு அவன் இந்த மாதிரி பதில் சொல்லி அவன் முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரி அந்த ஒரு கண்ணோட்டத்தை ஒரு முஸ்லீமை வச்சே விதைக்கக்கூடிய வேலையை இந்த தொலைக்காட்சிகளை செய்யக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தராமல் ஏமாற்றி விட்டு ஏமாற்றியதை மறைப்பதற்காக ஊடகத்துல இந்த ஷேக் தாவூத் போன்ற ஆட்களை விட்டு முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு தேவையில்லை அம்மா நினைச்சாக்க அதை செய்வாங்க அம்மாவுடைய ஆட்சி நல்லாட்சி தான் என்பனை போன்ற ஒரு மாய தோற்றத்தை இந்த அதிமுக அரசு உருவாக்க நினைக்கின்றது. அந்த ஒரு கேவலமான ஒரு செயலுக்கு இந்த அதிமுக அடிமை ஷேக் தாவூத் என்று சொல்லக்கூடிய செய்தான் செய்திருக்கக்கூடிய இந்த வேலை கடுமையாக கண்டிக்கத்தக்கது. நீ வந்து ஒரு கட்சி வச்சு நடத்துறியப்பா, அந்த கட்சியின் சார்பாக என்ன கோரிக்கை வச்ச? அரசாங்கத்துக்கு முஸ்லீம்களின் சார்பாக என்ன கோரிக்கை வச்ச? இடஒதுக்கீடு சம்பந்தமாக போராடினியா? கல்விக்கு முஸ்லீம்களுடைய கல்விக்காக போராடினியா? முஸ்லீம்களுடைய வேலை வாய்ப்புக்காக போராடினியா? உங்க கட்சியினுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன? அம்மா ஜெயலலிதா அம்மா மாண்புமிகு முதலமைச்சர் என்று ஜால்ரா அடிப்பதுதான் உன் கட்சி உன் கொள்கையாக வந்து இருக்கும் பொழுது அப்ப உன்கிட்ட வந்து சமுதாயத்தினுடைய கோரிக்கையை பத்தியோ இது அதிமுக அரசுல பிரதிபலிக்கக்கூடிய சம்பந்தமாக கேள்வி கேட்டா உன்னால என்ன பதில் சொல்ல முடியும்? ஒரு அதிமுக கட்சிக்காரன் என்ன பதில சொல்லுவானோ அந்த பதிலத்தான் உன் வாயிலிருந்து வந்திருக்குது என்பதை நாம பாக்குறோம். இதுக்கு நீ கட்சி வச்சு நடத்துறதுக்கு பதிலா இந்த லெட்டர் பேட கூட கலைச்சிட்டு விசாமணி அதிமுகவில் போய் சேர்ந்துட்டேன்னு சொன்னா உனக்கு எந்த பஞ்சாயத்து இருக்காது என்பதை கூறிக்கொண்டு எங்களுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர்துவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.